இந்த நிகழ்வு நடத்தப்படுகின்றது. இந்த நல்ல நிகழ்வுகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சென்னை மருத்துவக் கல்லூரியினுடைய டீன் டாக்டர் ஜெயந்தி அவர்களே, இந்த நல்ல நிகழ்வுகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் நாராயணசாமி மெடிக்கல் சூப்பரண்ட் அவர்களே, ஆரம்ப இளங்கோ அவர்களே, மெடிக்கல் சூப்பரண்டன்ட் மரியாதைக்குரிய டாக்டர் ரகுநந்தன் அவர்களே, டாக்டர் ஆன் மல்டிபிள் ஸ்க்ளோரோசிஸ் அந்த அசோசியேஷன் டாக்டர் ஆன் அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக மிக சிறப்பாக நம்முடைய தமிழகத்திலே குறிப்பாக சென்னை அரசு மருத்துவக் கல்லூரியிலே இந்த கிளினிக்கை மிக சிறப்பாக 2 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நியூரோ சீஃப் டாக்டர் லக்ஷ்மி நரசிம்மன் அவர்களே, டாக்டர் சரளா அவர்களே, டாக்டர் சண்முக சுந்தரம் அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக ரோல் மாடலாக, அதாவது இட்ஸ் எ குட் பேஷண்ட் வந்து எங்களுக்கு இட்ஸ் எ ரோல் மாடல், நாட் ஓன்லி குட் பேஷண்ட், யுவர் ஆல் அம்பாசிடர் நவ் அண்ட் யுவர் அ ரோல் மாடல் ஃபார் அதர் பப்ளிக் அண்ட் அதர் பேஷண்ட்ஸ், அப்படி தான் நான் சொல்லுவேன். அந்தளவிற்கு மிக ஒரு தன்னம்பிக்கையோடு எந்த நிகழ் எந்த சோதனையும் தாண்டி நம்மாலும் எதிர்கொள்ள முடியும் என்ற ஒரு உணர்வை இங்கே வெளிப்படுத்திய உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை பாராட்டுகளை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்வு என்பது பொதுவாக நம்ம பல நாட்களை நம்ம கொண்டாடுறோம். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் ஒவ்வொரு தினத்தையும் நம்ம அனுசரிக்கின்றோம். இருந்தாலும் கூட இந்த நிகழ்வு, இந்த மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் இந்த டே என்பது உலகம் முழுவதும் இந்த வேர்ல்டு மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் டே செலிப்ரேஷன் அப்படின்றது உலகம் முழுக்க கொண்டாடுகின்றோம். இந்த கொண்டாடுவது என்பது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்ற காரணத்தினால தான் இதை ஏற்படுத்துகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பல ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் இது போன்ற இந்த இந்த டயக்னோசிஸே ரொம்ப சிரமம், அதுக்கப்புறம் அதை தாண்டி டயக்னோஸ்னா ட்ரீட்மெண்ட் ரொம்ப சிரமம். இப்போ அந்த நிலையெல்லாம் மாற்றி எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதை நம்ம வந்து ப்ராப்பர் டயக்னோசிஸ், ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், அப்போ பேக் டு நார்மல், இந்த கொள்கையின் அடிப்படையில் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை மிக சிறப்பாக உன்னிப்பாக அந்த பணிகளை செய்து சத்தமில்லாமல் செய்து வருகிறோம். அதற்கு தான் ரோல் மாடல். இது குறித்து நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் நம்ம முதல்ல ஒரு முறை நான் பேசினேன். அதாவது நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாதவர்களுக்கு எல்லா விதமான நோய்களுக்கும் ஃப்ரீ, அதாவது எந்த கட்டணமும் இல்லாமல், அது வந்து சாதாரண காய்ச்சலாக இருந்தாலும் இல்லை நம்ம ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனாக இருந்தாலும் இல்லை லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய அன்யூரிஸ்மல் காயிலிங் கிளிப்பிங்காக இருந்தாலும் இல்லை இந்த மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் நோய்க்கு ஒவ்வொரு வாரமும் போடக்கூடிய இந்த இன்டர்ஃபரன் இன்ஜெக்ஷனாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து எந்த கட்டணமும் இல்லாமல் அந்த நோயாளிகளுக்கு நாம் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் என்பது தான் மிகப்பெரிய விஷயம். இதுதான் இன்றைக்கு மேலை நாட்டை சார்ந்தவர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அளவிற்கு நம்முடைய தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் வந்து எந்த கட்டணமும் இல்லாமல் ஒரு சிறப்பான சிகிச்சையை அளித்து கொண்டாங்க. இதை குறித்து இந்த இன்டர்ஃபரன் இன்ஜெக்ஷன் குறித்து நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன். காரணம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இது முதன் முதலாக இந்த ஜூலை 2016 கடந்த 2 ஆண்டுகளாக இந்த கிளினிக், அதாவது டிமைலினேஷன் கிளினிக் அலோன் என்ற வகையில் நம்ம இந்த கிளினிக்கை ஸ்டார்ட் பண்ணி டாக்டர் லக்ஷ்மி நரசிம்மன் அவர்கள் ரொம்ப ஒரு மூத்த நரம்பியல் சிகிச்சை நிபுணர். அவர் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்ற நம்ம டாக்டர் நம்ம எம்சி சம்பத் அமைச்சர் கூட அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக சொல்லுவார். நம்ம எம்எம்சியில் இவ்வளோ டெடிக்கேட்டட் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு என்னை ரொம்ப பெருமையாக அவங்களெல்லாம் அடிக்கடி என்னிடம் குறிப்பிடுவார். அவர் நம்ம டாக்டர் சண்முக சுந்தரம் சரளா மேடம், ஐ மை அப்ரிஷியேஷன் டு ஆல் த என்டையர் டீம் இன் நியூரோ டிபார்ட்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் த டிமைலினேஷன் கிளினிக்கினுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மருத்துவர்களுக்கு, செவிலியர்களுக்கு, எல்லாருக்கும் நான் தெரிவித்துக்கொள்ள. ஒரு இன்ஜெக்ஷனுடைய காஸ்ட் வந்து நமக்கு நம்முடைய காஸ்ட்டே 7000 ரூபீஸ், இருந்தாலும் கூட ஒரு நோயாளிக்கு ஒரு மாதத்திற்கு 25,000 ரூபாய் செலவு வரும். அதை எந்த கட்டணமும் இல்லாமல் நம்ம இது வரைக்கும் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னும் எத்தனை நோயாளி கொடுப்பது என்ன ஒரு முக்கியமான விஷயம், வாட் இஸ் மல்டிஸ்டோர்ஸஸ் அ நியூரோ டிசார்டர். இதில் அக்யூட்டாக பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு மேடம் ரொம்ப அழகாக சொன்னாங்க, அப்ரிஷியேட் த மேடம், கண் பார்வையே போயிடும், 100% நம்ம பிளைண்ட்னஸ் ஆயிரும். திருப்பி ஒரு முறையான சிகிச்சை கொடுக்குறப்ப அப்படியே பேக் டு நார்மல் வந்துடும். அந்த இன்னும் இது இது என்னை விட அழகாக யாருக்குன்னா உங்களுக்கு தான் தெரியும். அவ்வளவு அந்த அந்த விஷயங்களையும் நம்ம ரொம்ப சிறப்பாக வந்து மருத்துவர்களுக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுத்து, கண் பார்வையே போனாலும் கூட ஒட்டுமொத்தமான நம்முடைய செயலிலிருந்து போனாலும் கூட முறையான சிகிச்சை எடுத்தால் நம்ம பேக் டு நார்மல் வந்துடலாம், நம்மளும் சகஜ நிலைக்கு திரும்பிடலாம், நம்ம நல்ல ட்ரீட்மெண்ட்டில் நம்ம நார்மல் லைஃப் நம்ம லீட் பண்ணலான்றதை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக தான் இந்த நிகழ்வு. ஆக இந்த நிகழ்வு இங்கே தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இதே நாளில் கொண்டாடப்படுகிறது. அதனால தான் இன்றைக்கு வேர்ல்டு லெவலில் நமக்கு வந்து இந்த சொசைட்டி சார்பாக, அசோசியேஷன் சார்பாக இந்த
சில அசைன்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ளைங் ஆஃப் ஆரஞ்ச் நியான் பலூன்ஸ் லான்ச்சிங், நம்ம இந்த லைட்டிங் ஆரஞ்ச் லைட்டிங்கிறது இந்த ஆண்டு நமக்கு தீமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிச்சயமாக இந்த தீம் நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த வெற்றி பெறுவதற்கு முழு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களுக்கும் இந்த சொசைட்டிக்கும் ஆன் அவர்கள் இன்றைக்கே நம்ம மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் இந்த நிகழ்வை கொண்டாடணும்னு மேடம் சொன்னாங்க. கம்பைன்டாக நம்ம எல்லாமே ஒரு குடையும் கீழே இருக்கிறனால தான் இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஒரு கம்பைன்டாக அங்கே வச்சோம். இரண்டு நாட்கள் கூட பார்த்தீங்கன்னா முதல் முறையாக நான் பத்திரிகை நண்பர்களுக்காக 10 வயதுக்கு குறைந்த சிறுவனுக்கு இது வரைக்கும் நம்ம ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் கவர்மெண்ட்டில் பண்ணதே இல்லை. கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்லேயே லெஸ் தென் 10 இயர்ஸ் பாய்க்கு வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான் பண்ணுறதுக்கு எல்லாருமே யோசிக்கிறாங்க, உலக நாடுகளே யோசிக்குது. நம்முடைய ஓமாந்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 4 நாட்களுக்கு முன்னே லெஸ் தென் 10 இயருக்கு பாய் நம்ம ஹார்ட் டிரான்ஸ்பிளான் பண்ணி நவ் பேஷண்ட் இஸ் டூயிங் வெரி வெல். இது போன்ற பல சாதனைகளை நம்ம ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் இந்த மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் நோய்க்கும் நம்ம சிறப்பான சிகிச்சையை நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறையில் இருக்கக்கூடிய அதிகமான காஸ்ட்லியஸ்ட் ட்ரக் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இன்டர்ஃபரன் தான், அதை நம்ம ரொம்ப சிறப்பாக நம்ம தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக வடிவமைத்த நம்முடைய டீன் ஜெயந்தி அவர்கள் தொடர்ந்து அவங்க டீனாக பொறுப்பேற்றிலிருந்து ரொம்ப சுறுசுறுப்பாக பல ரோல் மாடல்லாம் நம்ம காலேஜை கொண்டு வரணும்னு அவங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக் அசைன்மெண்ட் கொடுத்துக்கிறேன். சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தமிழக அளவில் இந்திய அளவில் ஒரு வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மாதிரி உருவாக்கணும் அப்படின்ற அசைன்மெண்ட் டீனுக்கு கொடுத்துக்கிறேன். அது அவங்க சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை, அவர்களுக்கு துணை நிற்கக்கூடிய நம்முடைய அனைத்து மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் அது எல்லாத்துக்கும் மேலே நம்ம பலூன் ஊட்ட நம்ம ஃபியூச்சர் நைட்டிங்கேல்ஸ் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக்கொண்டு இந்த பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து உலக மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் தினம் சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்றைக்கு அனுசரிக்கப்படுகிறது. பொதுவாக பொதுமக்களுக்கு அனைத்து நோய்களும் குறித்த ஒரு விழிப்புணர்வு தேவை என்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்த மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மூளை நரம்பு தளர்ச்சி இந்த நோய் குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக 100,000 பேருக்கு வந்து 20 பேருக்கு இந்த நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திடீரென்று 20 வயதிலிருந்து 50 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு வந்து 2 கண்களும் திடீரென பார்வையே இழந்து ஒட்டுமொத்த செயல் இழந்து கூடிய நிலைக்கு ஆளாகிவிடும். அப்படிப்பட்டவர்களுக்கு கூட விலை உயர்ந்த அதிநவீன சிகிச்சைகள் இன்றைக்கு சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த கிளினிக் டீமைலினேஷன் கிளினிக் வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக தொடங்கப்பட்டு மிக சிறப்பாக பொதுமக்களுக்கு தங்கள் சேவையாற்றி வருகிறார்கள். தொடர்ந்து இது போன்ற சேவை மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இப்போ அந்த சொசைட்டி சார்பாக இதை ரெக்வஸ்ட் வந்து மற்ற அனைத்து டெர்ஷரி கேர் மருத்துவமனைகளுக்கும் இதை விரிவுபடுத்தணும்னு கேட்டுக்கிறாங்க. வரும் காலங்களில் இந்த உயர்தர அதிநவீன சிறப்பு சிகிச்சை மற்றும் இந்த இன்டர்ஃபரன் இன்ஜெக்ஷன் வந்து மற்ற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.